ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், இது ஒரு நம்ம குரூப் 4 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ தமிழ் பார்த்துட்டு வரணும், ஜிகேவும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 10 கொஸ்டின்ஸாக வந்து பார்த்துட்டு வரணும். ஸோ குரூப் 4 நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2. ஸோ குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்னும் வரலைங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு போயிட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 தான் நடக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்னொரு 20-25 நாட்கள் வந்து குரூப் 1க்கான அந்த டேட்ஸ் வந்து இருக்குங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இன்றைய துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த குரூப் 1 நோக்கி தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இருக்கக்கூடிய அந்த 20-21 நாட்கள் 25 நாட்கள் நம்ம என்ன பண்ண குரூப் 1 நோக்கி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், போக போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க சார், அதை பற்றி அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 1-ஐ பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 1 சி. ஓகேங்களா? ஸோ ரெண்டு எக்ஸாமே ஒன்றா விட்டுருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஓ, டிஓன் இந்து அறநிலைத்துறை. ஸோ இது ரெண்டு சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நோட்டிஃபிகேஷனாக விட்டுருக்காங்க. அப்போ எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ போஸ்டிங் கம்மியாக இருந்தது, இப்போ ரிவர்ஸ் பண்ணதில் திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ரெண்டுத்துக்குமே பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிலிம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபிலிம்ஸை பொறுத்தவரையிலும் ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரெண்டுத்துக்கு சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் மெயின்ஸுக்கு போகிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா டிஓ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிலாம் நம்ம வந்து படிக்கிற போல் இருக்கும். இந்த குரூப் 1 மெயின்ஸில் வந்து அதெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் தான் வந்து ரெண்டுத்துக்கு டிஃபர் ஆகும். மெயின்ஸில் சில சப்ஜெக்ட்ஸ் ஒன்றா இருக்கும், அங்கே சைக்காலஜி எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கிற போல் இருக்கும் டிஓவில். இங்கே நம்மளுக்கு இது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றாவே வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம், பிரச்சனையே இல்லைங்க. ஓகேங்களா? அப்போ ப்ரிலிம்ஸை ரெண்டுத்தையும் ஒன்றா கொண்டு போகலாம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அதை நோக்கி போக போகிறோம். இப்போ நம்ம மொத்தம் இருக்கக்கூடிய 10 யூனிட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த 20-25 நாட்கள் வந்து 10 யூனிட்டை நம்மளால் வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு எதுவரும் நம்ம எதெல்லாம் நம்ம வந்து முதல்ல படிக்கலாமோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபிலிம்ஸை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு 4 சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணணும், முக்கியமாக வந்து படித்தாகணும். ஓகேங்களா? ஸோ 4-5 கூட படிச்சுக்கலாம். ஸோ எது அந்த 5 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஓகேங்களா? ஸோ பாலிட்டி. அடுத்து செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8. தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4th 1 கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக 5th வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 5 சப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணணும், முழுசாக நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான போதுமான ஒரு 120-125 அந்த ரேஞ்சில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம மற்ற சப்ஜெக்ட்ஸும் ஆல்ரெடி கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மற்ற சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணலாம், செலக்டடாக படித்தா போதுங்க. மற்ற சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்டடாக நம்ம வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் டிகிரி முடித்தவங்க குரூப் 1 அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணலாம், இந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம எப்போ போல் என்ன பண்ண போகிறோம், 10 கொஸ்டின்ஸாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கும் 5 10 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதாவது பாலிட்டியிலேருந்து ஒரு 10 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின், யூனிட் 8லேருந்து ஒரு 10 கொஸ்டின், யூனிட் 9லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ். அதுவும் எப்படிடானா, அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதில் தான் அப்படியே கண்டினியூ நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு போவோம். ஓகேங்களா? மேக்ஸில் அதே போல் ஒரு 10 கொஸ்டின். மேக்ஸில் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ அதே போல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸ்லேயும் வந்து நம்ம 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு என்ன ஆகும், 20-25 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 or 250 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இதுவாகும். மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் எவ்வளோ விஷயங்கள் நம்மளால் வந்து சேர்க்க முடியுமோ அதை சேர்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே படித்தவங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுற ஃபீலும் இருக்கும், புதுசாக படிக்கிறவங்களுக்கு அந்த படித்த ஒரு ஃபீலும் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற சப்ஜெக்டில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமானதோ அதே நம்ம பார்த்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம இந்த 5 ஆண்டு திட்டங்கள் 5 ஆண்டு திட்டங்கள் ஆல்ரெடி நம்ம கிறிஸ்டல் கிளியராக பார்த்துருக்கோம். மறுபடியும் நம்ம திருப்பி என்ன கூட ஒரு இதுவில் பார்த்துக்கலாம். அதேபோல் இந்த ஜிஎஸ்டி. ஓகேங்களா? அப்புறம் இந்த பணம், இந்தமாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி ஒரு டைம் பார்த்துக்கலாம். அப்போ அந்தமாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஓகேங்களா, எது ரொம்ப முக்கியமான இடமோ அது நம்ம என்ன பண்ணலாம், அந்த முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கவர் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? அப்போ இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த 5 டாபிக்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கவர் பண்ண போகிறோம். ஸோ 5 டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 10 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ குரூப் 1 வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், குரூப் 2. ஓகேங்களா? ஸோ குரூப் 2 வந்து எப்போ போல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது தமிழ். ஸோ தமிழும் 6 to 12 வரலும் வந்து நம்ம போகப்போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த தடவை ஓல்டு புக்கை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த தடவை கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. அப்புறம் அதுக்கேற்ற போல் ஜிகே வந்து பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்,
நம்ம குரூப் டூக்கு வந்து தனியாக வந்து மறுபடியும் கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ குரூப் டூக்கு படிக்கிறவங்களும் என்ன பண்ணலாம், இந்த குரூப் ஒன் வீடியோ பார்க்கலாம். அதனால் அது வந்து எந்த விதமான தவறும் இல்லை, அது கண்டிப்பாக குரூப் டூக்கும் யூஸ் ஆக தான் போகுது. சரிங்களா? சரிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஸோ யாரெல்லாம் குரூப் ஒன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து பாருங்கள். குரூப் ஒன் அப்ளை பண்ணவங்க தான் பார்க்கணும் இல்லை, அப்ளை பண்ணாதவங்களும் என்ன பண்ணலாம், இதை வந்து பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த சப்ஜெக்டில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 25 நாட்கள் நம்ம என்ன பண்ணுவோம், குரூப் படம் நோக்கி தான் நம்ம வந்து போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். நீங்கள் எப்போ போல நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் கூட இருங்க. புதுசாக நான் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.